வணக்கம், நான் டாக்டர் எஸ் மோகனவல்லி. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் தமிழில் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான சேனல் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க இப்போ வீடியோக்கு போவோமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டி பவர் என் ஃபங்க்ஷனுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது. ஃபைண்ட் எல்லா டி பவர் என். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்காக எல்லுன்னு போடுவோம். உள்ளுக்குள்ளே உள்ள ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஃபங்க்ஷன் வந்து டி பவர் என். நமக்கு ஏற்கனவே எல்லா எஃப் ஆஃப் டிக்கான ஃபார்முலா தெரியும். எல்லா எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி டிடி. அதாவது என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷனை இந்த இன்டெக்ரலில் போட்டு இன்டெகிரேட் பண்ணணும். எல்லா எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி டிடி. இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து டி பவர் என், அதனால நம்மளும் அதை இந்த இன்டெகிரலில் போட்டுக்கிறோம். இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டு டி பவர் என் டிடி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த இன்டெகிரேஷனை நம்ம வந்து யூடிவி மெத்தடில், இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடில் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இந்த இன்டெகிரேஷன் இப்போ இதில் வந்து யூங்கிறத டி பவர் என் அப்படிங்கிறத யூன் எடுத்துக்குவோம். டி பவர் என்கிறத யூன் எடுத்துக்குவோம். யூஸ்வலாக எந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதோட டிகிரி குறையுமோ அதை வந்து நம்ம யூன் எடுத்துக்கணும். இப்போ சப்போஸ் இ பவர் எஸ்டி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யூவாக எடுத்திருந்தோம் அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் திரும்ப இ பவர் எஸ்டி அப்படிங்கிற அதே இதில் தான் வரப்போகுது. ஸோ அதனால நம்ம அதை எடுத்துக்கிறத காட்டிலும் இந்த டி பவர் என்ன யூவாக எடுத்துக்கிறது பெஸ்ட் சாய்ஸ். ஸோ யூ ஈக்குவல் டு டி பவர் என் அப்படின்னு எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் உள்ளது வந்து டிவி ஈக்குவல் டு இ பவர் எஸ்டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி அப்படின்னு இருக்கு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டியு ஈக்குவல் டு என் டி பவர் என் மைனஸ் ஒன் இன்டு டிடி. அதே மாதிரி இந்த டிவியை இன்டெகிரேட் பண்ணுவோம். இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், இன்டெகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் வி டிவி. அப்போ இந்த இருக்கு யூவை தூக்கி போட்டுடலாம், யூவையும் வியையும். தட் இஸ் டி பவர் என் இன்டு இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ். யூவையும் வியையும் போட்டாச்சு மைனஸ், இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். அடுத்தது இன்டெகிரல் வி டியூ இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ். இந்த டியூக்காக என் டி பவர் என் மைனஸ் ஒன் டிடி அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம லிமிட்டோடு சேர்த்து இங்கே எழுதுறோம். அதே ஃபங்க்ஷன் தான், லிமிட்டோடு சேர்த்து நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம். இப்போ இதில் யூஸ்வலாக மைனஸ் அப்படிங்கிறத நம்ம நியூமரேட்டரில் எழுதுறது தான் கரெக்டு. ஸோ அதனால இங்கே இருக்க மைனஸை தூக்கி இந்த இடத்துல இருக்க மைனஸை தூக்கி நம்ம மேலே போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுது நமக்கு, மைனஸ் டி பவர் என் இ பவர் மைனஸ் எஸ்டி அப்படின்னு ஆயிடுது டிவைடட் பை எஸ்ன்னு ஆயிடுது. இங்கே அதைத்தான் எழுதியிருக்கோம். அதுக்கான லிமிட்டையும் சேர்த்து எழுதியிருக்கோம். இன்டெகிரல் அந்த லிமிட் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி. இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா, அதனால லிமிட் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி. இங்கே அடுத்தது இங்கே இன்னொரு மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிடுது. இங்கே வந்து டிடி அப்படின்னு இருக்கிறதுனால டி தான் வேரியபிள். ஸோ இதில் டி எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு வெளியில் இன்டகிரேஷன் வெளியில் கொண்டு போயிடலாம். இந்த என்கிற டேர்மில் வந்து டி கிடையாது, எஸ்ங்கிற டேர்மில் வந்து டி கிடையாது. ஸோ இந்த என் பை எஸ் அப்படிங்கிறத வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் இன்டு மைனஸ் இங்கே பிளஸ் ஆயிடுச்சு, என் பை எஸ் அப்படிங்கிறத இதை நம்ம எடுத்து வெளியில் போட்டுட்டோம். மிச்சம் உள்ளது இன்டெகிரல் இ பவர் மைனஸ் எஸ்டி டி பவர் என் மைனஸ் ஒன் டிடி. அதை இங்கே எழுதியிருக்கோம், இ பவர் மைனஸ் எஸ்டி டி பவர் என் மைனஸ் ஒன் டிடி அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். இந்த லிமிட்டையும் சேர்த்து இன்டகிரேஷனுக்கான லிமிட்டையும் போட்டுக்கோம், ஜீரோ டு இன்ஃபினிட்டி. இப்போ இந்த பார்ட்டில் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இ பவர் ஃபங்க்ஷன் தட் இஸ் இ பவர் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும்போது ஜீரோ ஆயிடும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் போடும்போது ஜீரோ, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ லோயர் லிமிட் போடும்போது இந்த டி பவர் என் இருக்கு இல்லையா, அதில் டிக்கு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது
ஜீரோ பவர் எனி திங் வந்து ஜீரோ தான். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டும் ஜீரோ ஆயிடுது. அப்ப ஜீரோ மைனஸ் ஜீரோ அப்படிங்கும்போது அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு மிச்சம் உள்ள ஃபங்க்ஷனான அந்த என் பை எஸ் இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி டி பவர் என் மைனஸ் ஒன் டிடி மட்டும் கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து எல் ஆஃப் டி பவர் என் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்துருக்கோம், இந்த இடத்துல அப்படியே இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி டி பவர் என் டிடி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லைன் ரெஃபர் பண்ணுவோம். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல டி பவர் என் அப்படின்னு இருந்தால் நம்ம எல் ஆஃப் டி பவர் என் எழுதியிருக்கோம். இங்கே நமக்கு டி பவர் என் மைனஸ் ஒன் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து எல் ஆஃப் டி பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த வெளியில் உள்ள என் பை எஸ் அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ஸோ இப்போ நமக்கு எல் ஆஃப் டி பவர் என் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு, என் பை எஸ் எல் ஆஃப் டி பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ எல் ஆஃப் டி பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் பை எஸ் எல் ஆஃப் டி பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது திரும்ப நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த தூக்கி நம்ம இங்க நியூமரேட்டர்ல போட்டுக்கிறோம். அங்க பவர் இல்ல என்னன்னு இருந்தா நம்ம இங்க வந்து நியூமரேட்டர்ல என் அப்படின்னு போட்டுக்கிறோம், என் பை எஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம திருப்பி கண்டினியூ பண்ண போறோம். இந்த என் பை எஸ் அப்படியே வச்சுட்டோம். இங்க திருப்பி இங்க பவர் என் மைனஸ் ஒன் இருக்கிறதுனால நம்ம என் மைனஸ் ஒன் பை எஸ் அப்படின்னு எழுதுறோம். இப்ப திரும்பவும் ஒரு பவர் குறையுது, டி பவர் என் மைனஸ் டூ அப்படின்னு ஆயிருது. எல்லா டி பவர் என் மைனஸ் டூ அப்படின்னு ஆயிருது. இதே மாதிரி திருப்பி ஒன் மோர் டைம் செய்யறோம். இங்க பவர் என் மைனஸ் டூ இருக்கிறதுனால இங்க என் மைனஸ் டூ டிவைடட் பை எஸ் போட்டுக்கிறோம். திருப்பியும் பவர்ல ஒன்னு குறையுது, எல்லா டி பவர் என் மைனஸ் த்ரீ ஆயிருது. இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு போறோம். எந்த ஒரு பவரும் ஒன்னு ஒன்னா குறைஞ்சிட்டே வரும்போது அந்த இன்டீஜர் வந்து ஒன்னு ஒன்னா குறைஞ்சிட்டே வரும்போது லாஸ்ட் எங்க தான் வந்து நிற்கும், ஜீரோவில் தான் வந்து நிற்கும். ஸோ அப்போ வந்து எல் ஆஃப் டி பவர் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இங்க என் மைனஸ் த்ரீ அப்படின்னு இருந்தா அதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் என் மைனஸ் டூவா இருக்கு. அப்ப இங்க ஜீரோன்னு இருந்தா அதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் வந்து ஒன்னா இருக்கு. ஸோ இப்போ மொத்தத்தில் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா என் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ எக்ஸெட்ரா டூ ஒன் அப்படிங்கிறது நியூமரேட்டராகவும் டினாமினேட்டர் எல்லாமே எஸ் ஆகவும் தான் இருக்கு. இப்போ இந்த எல் ஆஃப் டி பவர் ஜீரோ இருக்கு இல்லையா, எனி திங் பவர் ஜீரோ ஒன்னு. ஸோ அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் ஒன். எல் ஆஃப் டி பவர் ஜீரோ ஈக்குவல் டு எல் ஆஃப் ஒன். நம்ம போன வீடியோலே பார்த்துருக்கோம் எல் ஆஃப் ஒன்னுங்கிறது ஒன் பை எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோலே பார்த்துருக்கோம். அப்போ இந்த டேர்ம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அப்படியே போட்டுட்டோம், இதை மட்டும் ஒன் பை எஸ் அப்படின்னு இந்த எல் ஆஃப் டி பவர் ஜீரோக்கான வேல்யூவாக போட்டுட்டோம். இப்போ இதில் எத்தனை டேர்ம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் என் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ எக்ஸெட்ரா அப் டு ஒன் வரைக்கும் இருக்கு. இங்கேருந்து கவுண்ட் பண்ணோம்னா ஒன் டூ எக்ஸெட்ரா அப் டு என் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து மொத்தம் என் டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ இந்த டினாமினேட்டரை கனெக்ட் பண்ணோம்னா எஸ் பவர் என் டேர்ம்ஸ் இருக்கும். தட் இஸ் எஸ் பவர் என் நமக்கு கிடைக்கும். என் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால எஸ் இன்டூ எஸ் இன்டூ அப்படி என் டேர்ம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது எஸ் பவர் என். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஸ் இருக்கு, இதில் ஒரு எஸ் இருக்கு. ஸோ அதை ரெண்டா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எஸ் பவர் என் பிளஸ் ஒன் அப்படின்னு டினாமினேட்டர் போட்டுக்கலாம். நியூமரேட்டர் பார்த்தோம்னா என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ எக்ஸெட்ரா அப் டு என், இதுக்கு ப்ராடக்ட் எடுத்தோம்னா அதுக்கு பேர் வந்து என் ஃபேக்டோரியல். அதுக்கு பேர் என் ஃபேக்டோரியல். தட் இஸ் எல் ஆஃப் டி பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் பவர் என் பிளஸ் ஒன். திரும்பவும் பார்த்துடலாம். Therefore, L of T power N is equal to N factorial divided by S power N plus 1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா கமெண்ட்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நம்ம சேனலில் இதே சப்ஜெக்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.